Balok bilis bro. Hei, meneran berat tau. Nah, aku kan deh, so, ini buka airport ke. Oh, antar ke runway. Putri pola. Ayo, ஹே கேஸ் வெல்கம் பேக் டு ஜஸ்ட் கேமிங் தமிழ். நான் தான் உங்கள் கேமர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் வந்து பார்த்திங்கனா ப்ரோ. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா சென்னை டு பெங்களூர் பார்த்திங்கன்னா ஃப்ளை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 272 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 25 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பறந்துடலாம். ஸோ அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா கூட நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏன்னா அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் அதாவது இப்போது 2024 எப்படி விடுறாங்கன்னு தெரில. ஏன்னா இதுவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் கேமை வந்து பார்த்திங்கன்னா விளாடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்து நேராக போய் ரன்வேயில் நிற்க போகுது. ஸோ க்ரூஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 840 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போவோம். பட் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோமான்னு தெரில. ஏன்னா ரொம்பவே கம்மி கிலோமீட்டர் தான் போகிறோம். ஓகே, ரன்னவேல வந்து நின்றுச்சு. ஸோ நேராக நின்ன பிறகு நம்ம ரெடி டு ஃப்ளைட் கொடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ டைம் டு கிளைம் 5 கிலோமீட்டரில் நம்ம கிளைம் பண்ணிடணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீடு ஏர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வச்சுப்போம். இது என்னது ஹெட்டிங்? ஓகே ஓகே. ஸோ பறந்துடலாம், மேப் பார்த்துக்கலாம். ஸோ கேமரா வியூஸ் பார்த்திங்கன்னா ஓகே, எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ கிளியர் ரன்வேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த வியூ, எக்ஸ்டர்னல் இது காக்பிட். ஸோ எக்ஸ்டர்னலே வச்சுக்கோ, ஏன்னா பார்க்கறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ எஸ் இன்ஜினை ஃபுல் ஸ்பீடில் வச்சாச்சு. பார்க்கிங் பிரேக்கை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும் எடுக்கணும். மூவாயிடுச்சுங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நேராக போய்க்கலாம். ஸோ டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ குறிப்பிட்ட ஸ்பீடு வந்த பிறகு டேக் ஆஃப் பண்ணுவோம். ஏய் ஆடாத ஆடாத, லைட்டாக ஒரு பக்கம் இழுக்குதுங்க. ஐயோ ஏய், இது என்ன வண்டி நினச்சியா? எப்படி ஓட்டிகிட்டு பைக் கார் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டியா? ஓகே, அவங்களே டேக் ஆஃப் சொல்கிறாங்க. ஸ்மூத் டேக் ஆஃப் தான், பட் லைட் ரோட விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இன்ஜின், ஸோ தாம்பரம் பாருங்க சென்னை எப்படி இருக்குன்னு அளவா. ஸோ வீல உள்ள பங்காச்சு. ஏப்பா செம உயரத்தில் போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஸ்பீடுக்கு போகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 அடியில் இருக்கும். ஸோ நாவிகேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ ஃப்ளாப்ஸ் எடுத்து விட்டாச்சு. ஸோ ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும் லைட்டாக. ஓகே, ஸோ ஒரு 3000 அடியில் பறந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹைட்டு அட்லீஸ்ட் ஒரு 15000 அடிக்கு மேலே போகணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்கும், இல்லாட்டி ஸ்பீடு இருக்காது. ஸோ நம்ம வந்து மேலே மேப்பில் அந்த ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, அதில் தான் ஃபாலோ பண்ணி போகணும். பட் நம்ம நேராக நம்மளுடைய வே பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குறி வச்சே போகலாம். ஸோ பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் தாம்பரம் அங்கே தெரியுது பாருங்கள், தாம்பரமா சென்னை இன்டர்நேஷ்னல் சென்னை சிட்டி நைட்டு பார்க்கணும் போல இருக்குது. ஏ ஏ, நம்ம பார்க்காத நேரத்தில் ஃப்ளைட் ஒரு பக்கம் போகுது. இங்கே பாருங்களேன், அதுவே போக ஓட்டுக்கு போகுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் தானே இருக்குது. நான் கண்ட்ரோலில் தான் விளாட்றேன். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல் ப்ராப்ளமும் நேராக அதுக்கு நேராக வாங்கிட்டு வச்சு விட்டோம்னா போய்கிட்டே இருக்கலாம் குரூஸ் பண்ணிவிட்டு. ஓகே, 350 தான் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா சப்போஸ் ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு லேண்டிங்கில் பிரச்சனை வந்துடும், ரொம்ப வேகமாக போய் லேண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, ஒரு ஐ திங்க் ஒரு 7000 அடி 15000 அடி போவோம். ஸோ அதுக்கு மேலே இந்த வியூவை பார்க்குறீங்க, சென்னை சிட்டி, சென்னை சிட்டியை தாண்டி பெங்களூர் போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் போகலான்னு சொல்லுங்கள். சென்னை டு மதுரை போவோமா, இல்லை சென்னை டு மலேசியா சிங்கப்பூர் ஓட்டலாம். பட் ரொம்ப நேரம் போவோம் வீடியோ பார்த்திங்கன்னா, இதுவே 25 நிமிஷம். பட் அது உங்களுக்கு 1 hour 3 hour அந்த மாதிரி போவோம். ஸோ இது ரியல் ஃப்ளைட் கிலோமீட்டர் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. ஸோ நிஜமாகவே ஒரு ஃப்ளைட் ஓட்டினா எவ்வளோ நேரம் போகுமோ அவ்வளோ நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு 4000-3000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக ஓட்டிடலாம் ஒரு 3 hours கூட. ஸோ ஸ்பீடு மெயின்டைன் ஆகுது. ஸோ கேமரா இது சம்திங் ஆஃப் உள்ளக்க பாருங்கள். ஸோ வெயிலுக்கு நேராக போகிறோம். ஐ திங்க் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சிமுலேட்டர் 24ல லைவ் மேப்ஸ் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஆல்ரெடி இதுவே பார்த்திங்கன்னா லைவ் கூகுள் மேப் தான், பட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்டடாக வரப்போகுது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக இன்னும் அதிகமாக இருக்கும். இதுவே ஆக்சுவலாக நிறைய டீட்டெயில் இருக்கும் இதில், பட் இன்னும் நல்ல நிறைய டீட்டெயில்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ ரொம்ப 15000 அடிக்கு ஓகே, சரி ஓகே, நம்ம ஒரு 20000-25000 அடி போகணும். ஏன்னா டிசன்ட் பண்ணணும். ஸோ நம்ம அசன் பண்ணிட்டு தான் டிசன்ட் பண்ண முடியும், அதாவது மேலே ஏறிட்டு அப்படியே ரக்கத்திலே தான் போகணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்பீடு கிடைக்கும், வேகமாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். ஸோ 25 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பட் நான் வந்து டைமரை ஆன் பண்ணலை. ஸோ பட் ஒரு 5 நிமிஷம் ஓட்டிட்டு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, பட் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 272 டிகிரி அதில் தான் போகணும் ஆக்சுவலி. ஸோ இப்போ எதில் இருக்குது, செட் ஆட்டிடியூ வெர்டிகல் ஸ்பீடு, ஓகே இந்த இருக்குங்க ஹெட்டிங். ஓகே ஆன் பண்ணியாச்சு.
ஸோ ஆட்டோ பைலட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் ஆட்டோ த்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ ஆஃப் பண்ணிட்டா வேகமாக போகும். ஸோ ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணுது. நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஹைட்டாக தான் பண்ணுறேன், ரொம்ப ஸ்மூத்தாக தான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா வேகமாக போயிடும். ஓகே. ஸோ இப்போ டிசைனில் வச்சாச்சு லைட்டாக. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹைட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அதுவே சொல்லுது கொஞ்சம் ஏற்றுப்பா அப்படிங்குது. ஸோ அது க்ரீனில் வரணுங்க, ஏஓஏ அது பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்கணும். ஃபியூல் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இந்த பக்கம் ஸ்பீடும் ஏறணும், ஆட்டிடியூடும் ஏறணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போகணும். அதுலேருந்து டிசைன் பண்ணணும். ஐ மீன் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும் போது டிசைன் பண்ண ஆரம்பித்தோம்னா டிசைன் பண்ணிடலாம். பட் எனக்கு அதுவே ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். வேகமாக போய் லேண்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். எசக்க பொசக்காக லேண்ட் பண்ணிட போகிறோம். ஸோ 350 தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஸ்பீடு வச்சுருக்கோம். ஸோ அதை தாண்டி போகக்கூடாது. 400லாம் போச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆட்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா ஏறுது, ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கூடுது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா செட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கை, அரக்கோணம் வந்து தெரியுது பாருங்க, 21 கிலோமீட்டர் அரக்கோணம் ஏர்போர்ட்டு. இது என்ன ரிவர்னு தெரியுதா? காவேரி தான், வேறு எதுவும் நினைக்கிறேன். காவேரியாக இருக்கும். ஸோ நம்ம வேணா கிளைமேட்டை மாற்றணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்காஸ்ட், ஐயோ ஒட்டுமே தெரில. இது சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, மேகங்களுக்கு மேலே பறக்கிறோம். ஓவர் கேஸ்ட் வச்சா இங்கே பாருங்களேன், மேகத்துக்கு கீழே பறக்கிறோங்க. இன்னும் ஹைட்டு போகணும், விச் நம்ம வந்து 20,000 அடிக்கு மேலே போனால் தான். அதை பாருங்க, ரெயின் வச்சு பார்ப்போமா. அச்சோ லைட் ஒரே மாதிரி தான் போகுது. நம்ம பாருங்க, மலைகளுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும், கீழே ஒன்றுமே தெரியாது. ஸ்னோக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸ்டாமு ஐயோப்பா, இங்கே பாருங்க. ஸோ ஸ்டாம்னா அதாவது இடி மின்னலோட கனமழை பேஞ்சு கொண்டிருக்கிறது கீழே. எப்படி இருக்குது பாருங்கள், கிராஃபிக்ஸ் பிச்சு விட்டாங்க. நான் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டதில்லை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வர்றேன். ஏன்னா நம்ம 2024 கேம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஓ பாருங்க, இடி இடிக்குது பாருங்க. இந்த ஹைட்டில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வேறு திடீர்னு எதாக இருக்குது. இதாங்க லைவ் வெதர், இப்போ கொளுத்தும் வெயில், கிளியர் ஸ்கை தான், ஃபியூ க்ளவுட்ஸ், நிறைய க்ளவுட்ஸு, ப்ரோக்கன் க்ளவுட்ஸு. ஸோ நம்ம ஹை லெவல் க்ளவுட்ஸே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதுதான் இப்போ கிளைமேட்டு, ஒன்றுமே இல்லை, கிளியராக தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வேலூர் வந்துட்டோங்க, 10 நிமிஷம் கூட ஓட்டிருக்க மாட்டோம் நினைக்கிறேன். 5 நிமிஷத்தில் வேலூர் வந்துட்டோம். ஸோ மேபி இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இறங்கிடலாம், லேண்ட் பண்ணிடலாம்.
ஸோ அடுத்து எந்த ஊருன்னு சொல்லுங்கள். மேபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை டூ மதுரை ஓட்டுவோமா? ஸோ நம்ம ஊருக்கு கிளம்புவோம், சென்னை டு மதுரை சித்திர திருவிழா பார்க்குறதுக்காக போகலாம், அழகர் ஆற்றுல இறங்குறது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ட்ரிம் வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்குது, விச் மீன்ஸ் அப்பில் இருக்குது, ஒரு 8% மேலே இருக்குது மேல் கூடி. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும், ஃப்ளைட் ஒரு பக்கம் லைட்டாக தூக்கிட்டுருக்கு பாருங்களா. ஸோ இதை வந்து நேராக வைக்கணும் நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னா. வேலூர் ஏர்போர்ட் தாண்டுறோம். ஸோ வேலூர் சிட்டி, வேலூர் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ள நிலா தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ டைம் அப்ரோச்சுன்ட்டுருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்தால் நம்ம லேண்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம், பட் இதுவே இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் சென்னை டு பெங்களூர். சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட் இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று இருக்குங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஏர்பஸ். ஸோ இதுலேயே நிறையா மாட்ஸ்லாம் இருக்குது நான் பார்த்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நிறையா மாட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ரியல் லைஃப் கம்பெனி மாதிரியே ஒரு ஏர்போர்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட் யூஸ் பண்ணி விளாட்லாம், பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும், பேட் மெம்பர்ஷிப் மாதிரி வச்சுருக்காங்க அந்த மோடை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து மேபி நம்ம 2024 அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இட் பில்டாக கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய சஜஷன் வந்து இருந்தது 2020 ரிலீஸ் ஆகும்போது. ஸோ செஸ்னா யூஎன்ஜி, அதாவது பார்த்தீங்கன்னா செஸ்னாங்கிறது இன்னொரு ஃப்ளைட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிகிட்ருக்காங்களா, இல்லை மேபி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஆக்சுவலி 30,000 போயாச்சு, 30,000 10,000 இங்கே பாருங்கள் மலையெல்லாம் தெரியுது பாருங்க. ஓ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ வேலூர் தாண்டியாச்சு. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். திங்க் ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்திருக்கு, அப்படின்னா ஃப்ளைட் கொஞ்சம் ஹைட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேணால் ட்ரிம் பண்ணி பார்ப்போம், ஃப்ளைட்டாக ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் இல்லை. ஓகே ஸோ மேபி நம்ம ஓகே நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஏன்னா 96 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணி 15,000 அடிக்கு போயிடணும், ஏன்னா நமக்கு லேண்டிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கொஞ்சம் வேகமாக இறங்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிசைன் ஆகுதா இல்லையான்னு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இறக்கணும். ஓகேங்க. ஸோ ஒரு -5 வரைக்கும் வைக்கணும். ஜீரோங்க,
கரெக்டாக ஜீரோவில் வச்சுருக்கேன். பட் ஆனால் டிசன்ட் ஆகுதுங்க ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350-360 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோன்னு நினைக்கிறேன். சாரி, கிலோ நாட்ஸ் பார்த்தீங்களா, ஓவர் ஸ்பீட் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 83 கிலோமீட்டரு. இருபதாயிரம் அடியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவோம். ரொம்ப டிசைன் பண்ணுது வேகமாக. ஸோ த்ரஸ்ட்டை குறைச்சிருவோம். ஸோ 70-60 வச்சுருவோம், அப்போ தான் வேகம் குறையும். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே தான் போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். 900 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். போவே மாட்டேங்குது. அப்புறம் அமுத்தி விட்டேனே. ஸோ இப்போ தாட்டில் ஆஃப் பண்ணாலுமே நம்ம 62 கிலோமீட்டர் வேகமாக இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சரியாக லேட் போட போகிறது லேட் தோடுது, எங்கேயோ போய் விழுக போகுது. விழுங்க லேண்ட் பண்ணிடலாமா? ஸோ ஒரு 150 180 வரைக்கும் பார்ப்போம். ஸோ 180க்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம த்ராட்டில் கொடுப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி 53 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி டிசைன் பண்ணிட்டோம் நல்லா நிறையாவே. கிட்டத்தட்ட 30,000 அடியில் பறந்துட்டுருந்தோம். 43,000 வந்தாச்சு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகமாக குறையுது. ஸோ லேண்டிங் மட்டும் ஒழுங்காக பண்ணணுங்க. இந்த கேமில் கஷ்டமானதே அதான். நான் எத்தனைக்கும் மீடியம் டிஃபிகல்ட்டி தான் விளாட்றேன். பேசாமல் ஈஸி வச்சுருக்கலாமோ? சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா மீடியம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் லேண்டிங் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. ஸோ அநேகமாக ஸோ நமக்கு இந்த பக்கம் எல்லாமே தெரியும், மலைகள். ஸோ அடுத்த தடவை வேணால் மேபி ஒரு டெல்லி நேபாள் போவாங்க. ஸோ அந்த ஹிமாலயஸ் வியூவை பார்த்துட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். டெல்லி நேபாள் அது ரொம்ப தூரம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து ட்ராவல் டு க்ரூஸ் ஸ்பீடு, ட்ராவல் டு டிசன்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்திங்களா, அப்ரோச்சு, ஃபைனல், டாக்ஸி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து கரெக்டாக டிசன்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியுது பாருங்கள், நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. பட் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுது. சரி, ஃப்ளாப்ஸை போட்டுருவோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரம் ஒரு 10,000 அடி போயிருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா 16,004 நம்ம தான் சொல்கிறாங்க. ஸோ பெங்களூர் வந்து அப்ரோச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் சீக்கிரமாக வந்துட்டோங்க, 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஏர் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் தான் போட்டுருந்துச்சு. ஸோ லேண்டிங் டாக்ஸிங் இதெல்லாம் கணக்கு கிடையாது, ஸோ லேண்டிங் அதுதான் கணக்கு. ரன்வேல இருக்கு ஓவர் ஸ்பீடு, ஐயோ ஓவர் ஸ்பீடு, ஓவர் ஸ்பீட் கற்றுதே, ஸ்பீடு எப்படி குறைக்கிறது? ஸோ இந்த கேம்லேயே தான் பிரச்சனைங்க, டிசைன் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ நம்ம 5000 அடிக்கு போகணும், ஏன்னா 5000 அடியிலேருந்து நம்மளால லேண்டிங்க்கு அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ரொம்பவும் ஃப்ளாப்ஸ் கொடுத்தோம்னா ஃப்ளாப்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிரும், லைட் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கூடாது. ஸோ 15 டிகிரி அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ளாப்ஸு கிட்டத்தட்ட குறைந்தாச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, 10,000 கிலோமீட்டர் 1,000 ஃபீட் கீழே போயாச்சு. ஒரு 5000 வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம இத்தனைக்கும் த்ராட்டிலே கொடுக்கல, ஃபுல் த்ராட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கோம், பட் த்ராட்டிலே கொடுக்கல. மேபி இருங்க, த்ராட்டில் ஆட்டோவில் இருக்கா, ஆஃபில் தாங்க இருக்கு. ஸோ 180க்கு கீழே போனதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளாப் போடுவேனா, அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஐயோ, ஏர்போர்ட்டே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆ ஓகேங்க, நல்ல வேலை, இன்னும் 24 கிலோமீட்டர் போகணும். ஸோ நல்ல வேலைங்க. ஸோ இதுலேயே மெயின்டைன் பண்ணலாம், ஸோ 5000 அதிலே மெயின்டைன் பண்ணணும். அதாவது பெங்களூர் வந்து சீக்கிரமாக அப்ரோச் ஆகிட்டோம், பட் லேண்டிங் கொஞ்சம் மெதுவாக போவேன், ஸ்மூத் லேண்டிங் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பைலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரஃப் லேண்டிங்காக இருக்குங்க, ஸ்மூத் லேண்டிங் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ரஃப் லேண்டிங்னா ரஃப் லேண்டிங்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 2500ஆ, லேக் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே விவசாய நிலம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலி மேபி இப்படி தான் இருக்குமா, டவுட்டாக இருக்குது. போட்டா இல்லை, அது வேறு ஏதோ இடம். ஸோ லைட்டாக த்ராட்டில் கொடுப்போம், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்க, 150 கிலோ போனேன் த்ராட்டில் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ ஏர்போர்ட் 18 கிலோமீட்டர் இருக்குது. மெயின்டைன் பண்ணணும்.
என்னையா அது போச்சு. ஆஹா, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேங்க, சம்திங் ராங். ஏன்னா ஃப்ளைட் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஸோ ரன்வே நோக்கி கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ளைட் ஆடுதுங்க, அந்த சிட்டிக்குள்ளே வந்து அப்படி தான் இருக்கும். ஃப்ளைட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போகுது. ஸோ லேண்டிங் ஸோ டூ ஸ்லோ. ஐயோ, லேண்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லை, ரஃப் லேண்டிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்டினேஷன் ரீச்சடு ரீச்சடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி பண்ணிடலாம். ஸோ எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது டாக்ஸி வழின்னு சொல்லவே இல்லை. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட வேண்டியதுதான். அங்கேருந்து அவங்க பஸ்ஸில் போய்க்குவாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிருப்போம் அப்படின்னு நினச்சேன். பட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பயமுடுத்திடுச்சு. பட் ஒரு வேலையை முடிச்சிட்டோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்ஜின் எப்படி ஆஃப் பண்ணுறது தெரியல. இங்கே தான் எங்கேயோ பார்த்தே அது இன்ஜின் ஆஃப் பண்ணுறது. இன்ஜின் அமுத்திட்டேனப்பா. ஸ்டாப் மெயின் இன்ஜின். ஸோ எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. ஆனால் ஏன் ஆஃப் ஆக மாட்டேங்குது? இன்ஜின் அமுத்திட்டேனே. ஸோ ஓகே கைஸ், ஓகே இன்ஜின் அமைத்தியாச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இப்படி பண்ணுது. ஸோ பட் இருந்தால் நம்ம 2800 அடியில் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பண்ணியாச்சு. ஓகே சார், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து எங்கே போகலாங்கிற சொல்லுங்கள். டெல்லி டு நேபாள், ஸோ இந்த ஹிமாலயாஸ் எவரெஸ்ட்டை பார்த்துட்டே கூட போகலாம். ஸோ பார்க்கலாம் அந்த வீடியோவில் உங்களை. பை.